ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம குக்கிங் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்பெஷல் சாம்பார் அண்ட் அவியல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவியலுக்கு வேண்டிய நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு அந்த ரெண்டு மூணு கிழங்கு கிடைக்கல, ஸோ நான் அதான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், வாழைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வாழைக்காய். முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய். கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு டு மூணு அது எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் பூசணிக்காய், இது வந்து ரெட் கலர் பம்ப்கின். ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன், பீன்ஸ், அப்புறம் கேரட். இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, அவரைக்காய், இந்த மூணு வெரைட்டியும் சேர்த்துக்கலாம். இது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு அரை கப் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு, ஜீரகம் ஒரு ஸ்பூன், நாலு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. ஸோ இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிற வேண்டிய இன்னொரு இன்க்ரீடியன் என்னென்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் விருப்பப்படுவாங்க, சில பேர் ஸ்கிப் பண்ணிப்பாங்க. ஸோ உங்கள் விருப்பம் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, இதெல்லாமே நம்ம இப்போ கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குற குறன்னு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இன்றைக்கி அவியல் வந்து நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் குக்கரில், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஆயில். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சமாக குக் ஆகட்டும். ஒவ்வொரு சாயம் அரசாணிக்காய் சொல்லுவாங்க நிறைய பேர். நெக்ஸ்ட் பீன், நெக்ஸ்ட் கேரட். இது ஒரு 2 to 3 minutes, 5 minutes நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் காயை ஃபஸ்ட்டு. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டாக. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா, தக்காளி சேர்த்துக்கேன். சரி, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கால் கிளாஸ் தண்ணி மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய தண்ணி விட வேணாம், கால் கிளாஸ் போதும். இப்போ நம்ம குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் தான் வைக்கணும். லைட்டாக மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். அவியல் ரெடி ஆகிற டைமிங்கில் நம்ம சாம்பார் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவியலுக்கு போட்ட எல்லா வெஜிடேபிள்ஸும் சேர்த்துருக்கேன், இல்லை வாழைக்காய் மட்டும் எடுத்துட்டேன். பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வேக வச்சுருக்கோம். மஞ்சள் அண்ட் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை. மசாலாஸ் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் சில்லி பவுடர். இது வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 கப், ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 3 பல் வெள்ளை போட்டு போட்டிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய், ஜீரகம், வெள்ளை பூண்டு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் போட்டு கிரைண்ட் பண்ணும். ஃபஸ்ட் ரவுண்ட் வெறும் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ தக்காளி ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ நெக்ஸ்ட்டு சாம்பார் செஞ்சுட்டு ஒன்றா சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ அவியெல்லாம் நான் குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் மட்டும் ஊற்றிக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். சாம்பார் குக்கரில் தான் வைக்க போகிறோம். நான் பருப்பு, நம்ம வேக வச்ச பருப்பை ஃபஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் ஆட் பண்ணிடலாம். வச்சுருக்கிற சாம்பார் பவுடர், மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள் போட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், தக்காளி பேஸ்ட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் தண்ணி அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ நீட் இருக்கோ அதை பொறுத்து. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம்.
இது வந்து இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்தா போதும். ஸோ சாம்பார் ரெடி ஆயிரும். கொஞ்சமா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த காம்போட போட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். இப்போ சாம்பாருக்கு நம்ம தடுக்கா ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு ஸோ கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். ஸோ பொரி ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடுகு. நெக்ஸ்ட் ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் கருவேப்பிலை ரெண்டு விசில் ஆயிடுச்சு. நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் தடுக்கா ஆட் பண்ணிடலாம். தாளிச்சு வச்சுருக்கோம்ல அதை கொட்டிடலாம். அது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நம்ம அதே சொன்னால் தான் எங்கள் வீட்டில் எல்லா ஃபுட்லேயும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துப்போம் ஃபைனல் ஸ்டேஜில். அது சாம்பாரில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இரு பாப்பா வரேன். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ரைஸோடு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக சாம்பார் நல்லா கெட்டியாயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவியல் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா வெஜிடேபிள்ஸும் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் சுட சுட ரைஸில் சாம்பார் ஆட் பண்ணிடலாம். அந்த காம்பினேஷனே அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு சூப்பரான சாம்பார் வித் அவியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.